ஃப்ரெஷ் கோகனட் 1 கப், பொட்டுக்கடல 1/2 கப், பச்சை மிளகாய் தேவையான அளவு, கொத்தமல்லி 1 கப், ஜிஞ்சர், புளி, சால்ட் தேவையான அளவு. நல்லா தேவையான அளவு தண்ணி கொட்டி மிக்சியில் கிரைண்ட் பண்ணிட்டேன். இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சின்ட்டு எண்ணெய் கடாயில் ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கடுகு, உளுத்தம் பருப்பு அண்ட் பெருங்காயம் அண்ட் கருவேப்பிலை. இதை சட்னியில் சேர்த்துடலாம். இதை சட்னியில் சேர்த்துடலாம். சட்னி ரெடி. இன்னொரு சொல்லு. கொத்தமல்லி சட்னி ரெடி. இட்லி சட்னி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.